தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரெண்டு நிமிட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்களை பற்றி ஏற்கனவே பாகம் ஒன்று மற்றும் இரண்டை பதிவிட்டுள்ளம் பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் போய் பாருங்கள் பாகம் மூன்று முற்கால பாண்டியர்கள் பாண்டியர் நாட்டின் தலைவன் பாண்டிய வேந்தன் ஆவான் பாண்டிய நாட்டின் ஆட்சி முறை மரபு வழிபட்ட முடியாட்சி முறை ஆகும் முற்கால பாண்டியர்களில் மொத்தம் நான்கு மன்னர்கள் உள்ளனர் அவை வடிம்பழம்ப நின்ற பாண்டியன் நிலந்தரு திருவீர் பாண்டியன் முதுகுடும்பி பெருவழுதி பெரும்பெயர்வழுதி வடிம்பளம்ப நின்ற பாண்டியன் என்னும் அரசன் சங்க காலத்துக்கு முன்னாண்ட அரசன் இவரை நெடியோன் எனவும் அழைப்பர் பல்லாண்டுகளாக ஆண்டதால் இப்பெயர் பெற்றார் நச்சினியார்கிணியர் இவர் ஆண்ட இருபத்தி நாலு ஆண்டுகளை இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் என சிறப்பித்துள்ளார் மூன்று கடல்கள் கூடும் இடத்திற்கு அதாவது குமரி முனையின் கடல் தீபத்திற்கு விழா எடுத்ததாக கூறப்படுகிறது இந்த விழா முன்னீர் விழா என அழைக்கப்பட்டது நிலந்திரு பாண்டியன் கிமு நான்காம் நூற்றாண்டை சார்ந்த நிலந்திரு பாண்டியன் காலத்தில்தான் தமிழின் இலக்கண நூலான தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது இவரை நிலந்தந்த பாண்டியன் எனவும் சிறப்பாக அழைக்கின்றனர் மேலும் இவர் தலைச்சங்க காலத்தின் இறுதி அரசராக இருந்திருப்பார் என்றும் பொதுவாக கருதப்படுகிறது எனவே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே முற்கால பாண்டியரின் சாம்ராஜ்யம் இருந்தது என்று நமக்கு தெளிவு பெறுகிறது இப்படி பாண்டிய மன்னர்களோட சிறப்பையும் அவர்களோட வரலாற்றையும் வரவிருக்கும் பாகத்திலும் நாம் பார்க்கலாம் இந்த ரெண்டு நிமிட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நமது பக்கமான அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு ரெண்டு நிமிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்